வணக்கம் அவர்களே. இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் வந்து இமானுவல் மேக்ரான் புதிய ஒரு பில் ஒன்றை பாஸ் பண்ணியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பெண்களுக்கு பூரணமான ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, கருக்கலைப்புக்கு உரிய அந்த கருக்கலைக்கிறதுக்குரிய பூரண சுதந்திரம் வந்து பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியும், அது ஒரு பில்லாக ஒரு சட்டம் மூலமாக ஃப்ரான்ஸ் வந்து இந்த மாத கடைசியில் பாஸ் பண்ண போவதாகவும், நாடு முழுவதும் வந்து 2024 இது அமுல்படுத்தப்படும் என்று சொல்லியும், சட்டமாக அமுல்படுத்தப்படும் என்று சொல்லியும் இமானுவேல் மேக்ரானே நேரடியாக அறிவித்திருக்கின்றார். இது ஏற்கனவே 1968 என்ற ஒரு பில்லில் மேற்கோள் காட்டித்தான் இந்த சீர்திருத்தத்தை வந்து மேக்ரானே நேரடியாக கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கின்றார். இது தன்னுடைய பல நாள் கனவு என்று கூட சொல்லியிருக்கின்றார். அதாவது பெண்கள் வந்து ஒரு நாளுமே அடிமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி எந்த ஒரு விடயத்திலுமே, அதே போல் இந்த விடயத்திலும் வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய தவறுகள் அநீதிகள் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்கின்றார். இதனால் வந்து பெண்கள் அவர்களுக்கு அந்த உரிமை பூர்ணமாக கொடுக்கப்படுவதாகவும், அவர்கள் அதை வேண்டாம் என்றால் அந்த கருவை வந்து கலைத்து கொள்ளலாம் அப்படின்றதுல பூரண சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பில் வந்து பெண்களின் சுதந்திரத்தை ஃப்ரான்ஸில் வந்து உறுதிப்படுத்தும் என்று சொல்லியிருக்கின்றார். இது அசம்பிளியில் அடுத்த இந்த மாதத்தில் விட போகிறாங்க. அதை விட்டால் பிறகு வந்து அது சரியான ஒரு வாக்கெடுப்பு ஏதோ நடந்து அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த அதில் அந்த இதில் எந்த சிக்கலுமே இல்லை. ஏன்னு சொன்னால் யாருமே அதை எதிர்க்கவும் இல்லை, அதுக்கு எதிராக எந்த ஒரு கதையுமே இல்லை. ஆனால் அப்படின்னாலும் அது வந்துடும். மற்ற அந்த ஃபேமிலி பிளானிங்னு சொல்லப்படுற குடும்ப கட்டுப்பாடும் வந்து திருப்பி ஃப்ரான்ஸில் இதோட சேர்த்து அதுவும் அமல்படுத்த போவதாக சொல்லியிருக்கின்றார்கள்.